வணக்கம், நான் ஆரங்கச்சாமி. செபியிலிருந்து பிஎஸ்எல் விஷயத்தில் இந்த 2020ல் மூணாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருந்தது. ஆன்லைனில் அப்ளை பண்ணி பணம் வராத கஸ்டமர்கள் திரும்ப அவங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செகண்ட் போர்ட்டலில் திரும்ப ஓப்பன் பண்ணி மறு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அவங்க சரி பண்ணிக்கிட்டதுக்கு. அது சம்மந்தமாக வந்திருந்தது. திரும்பவும் அதுக்கு மறுநாள் 16ஆம் தேதி இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல் லிமிடெட் முதலீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. செபியிலிருந்து வாடிக்கையாளர்களோட பயோடேட்டா கேட்குற மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் மெயில் ஐடிக்கு செபியோட லெட்டர் பேடை அனுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரவிசங்கர் ஐஏஎஸ்னு ஒரு நபர் செபியால் லோதா கமிட்டியால் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நோடல் ஆஃபீஸருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் அனுப்பியிருந்தோம். இது வரைக்கும் அது சம்மந்தமாக யாருமே வெளியே இந்த தகவல் யாருமே பேசலை. இந்தி சேனல்லையுமே இதை பற்றி யாருமே பேசி தெரியல. தமிழ்நாட்டிலே அந்த போலி லெட்டர் பேடை பற்றி யாருமே பேசி தெரியல. நம்ம நோடல் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இது போக சில அமைப்புகள் மூலமாகவும் இந்த தகவலை கொடுத்துருந்தோம். இது லோதா கமிட்டிக்கு கவனத்துக்கு போயிருக்குது. உடனடியாக அவங்க இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து உடனடியாக வந்திருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, pacl.sebi@sebirebon.org அப்படிங்கிற பேரில் ஒரு இணையதளம் டொமைன் உருவாகியிருக்காங்க. செபியால் லோதா கமிட்டியால் சிறப்பு அதிகாரியாக ரவிசங்கர் ஐஏஎஸ்ங்க நபர் நியமிக்கப்பட்டுள்ளதா ஒரு போலியான லெட்டர் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. இதுக்கும் கமிட்டிக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கமிட்டி லோதா கமிட்டி அந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு யாரையும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கவில்லை. இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்எல் வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற பேரில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாசகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. கோடிக்கணக்கான பிஎஸ்எல் இன்வெஸ்டருக்கு ஒரு எச்சரிக்கை வாசகம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்க மேட்ரு. ஓகே, இப்போ நமக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம கேட்போம். ஒரு ரவிசங்கர் ஐஏஎஸ் நபர் ஒரு போலியாக ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மெயில் ஐடி மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு செபி மாதிரியாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு லெட்டர் பேடையும் செபியோட சேர்மனோட சீல் அண்ட் கையெழுத்தை ஒரிஜினல் கையெழுத்தை உபயோகப்படுத்தி ஒரு லெட்டர் பேடை அனுப்பி டேட்டா கலெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த மாதிரி வந்து உள்ள நபரை அந்த ஒத்த நபரை நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த இணையதளத்தை முடக்கியிருக்கலாம். அது மூலமாக அதுக்கப்புறம் அந்த தகவல் யாருக்குமே வராது. அந்த இமெயில் ஐடியும் முடக்கியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் மேலே நடவடிக்கை எடுக்கதை விட்டுட்டு கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களுக்கு செபி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி அந்த நடவடிக்கையை கூட அந்த ப்ரெஸ் ரிலீஸாக தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா செபி மேலே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்குமே பயம் இல்லை. செபியோட லெட்டர் பேடை பயன்படுத்தியே தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவுமே அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி செபி லெட்டர் பேடை தாறுமாறாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை பற்றி புகார் அளித்தா செபி இதுவரைக்கும் கண்டுக்கிடவே இல்லை. லோதா கமிட்டியை நேரடியாக சந்தித்து செபியோட ஏஜிஎம்கிட்ட நேரடியாக அந்த லெட்டரை கொடுத்துருக்கோம். செபியோட லெட்டர் பேடை பயன்படுத்தி திருநெல்வேலி ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அது மேலே அவங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நான் நேரடியாக செபியோட ஏஜிஎம்கிட்ட கொடுத்து சீல் வாங்கி வச்சுருக்கேன், அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அது மேலே இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை அப்படியே ஆபாயிரும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செபி இது போல் நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ஆனால் செபிக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொபைல் நம்பரையும் செபி நினைத்தால் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை இந்திய அரசு வந்து செபிக்கு கொடுத்துருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமா?
இது ஒரு கொசுறு தகவல் தான். அந்த மாதிரி இந்தியாவில் யார் மொபைலை வேணாலும் ட்ரேசர் பண்ணி அவங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் யாருமே இது என்னோடய ப்ரைவசின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் செபியை தவிர, செபியை வந்து நீங்களோ நானோ விமர்சனம் பண்ணுறதுனால அது வந்து ஒரு காமெடியான அமைப்பு ஆகிறது. செபி வந்து உச்சபட்ச அமைப்பு, ஏன்னா இவ்வளோ நாள் 32 வருஷம் இயங்கின பிஎஸ்சி நிறுவனத்தை ஒரே ஆர்டரில் அவங்களால க்ளோஸ் பண்ண முடியுதுன்னா அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு செயல்படாமல் வெற்று அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்குது. அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து செபியோட லெட்டர் பேடை யார் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டுங்கிற இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிட்டோம். ஓகே, நன்றி.